அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலா தான். ஸோ இதுக்காக ஏன் வீடியோ போட்டுன்னு ஒரு சில பேர் கேட்கலாம். ஸோ இது வந்து எக்ஸலில் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த சம் ஃபார்முலா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து வேல்யூ வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 8 வேல்யூ வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 8 வேல்யூவோட டோட்டல் வந்து எனக்கு வேணும். ஸோ அந்த டோட்டல் வந்து நான் இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த டோட்டல் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சம் ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துருங்க. ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டு SUM அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கனாவே டிஃபால்ட்டாக என்னென்ன சம்மில் வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து வியூ ஆகும். ஸோ 1 by 1 வந்து ஒரு ஒரு வியூவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்ன ஃபார்முலாஸ் இருக்குது, எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ பேசிக் ஃபார்முலா சம் மட்டும் பார்க்கலாம். ஸோ SUM சம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்கணும். நம்பர் 1 மீன்ஸ் எந்த நம்பரில் இருந்து எந்த நம்பர் வரைக்கும் நம்ம டோட்டல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 25லேருந்து 85 வரைக்கும் நான் டோட்டல் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து 25 வந்து செலக்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா C1ல் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணனாலும் ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் என்ன ரோ என்ன காலமில் இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ எப்படி பண்ணிங்கனாலும் ஃபார்முலா எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து C1 அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டோம். ஸோ C1ல் இருந்து எது வரைக்கும் நான் டோட்டல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கு. அது நம்பர் 2. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து C8 அப்படிங்கிறது தான் வந்து 85 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் நம்ம டோட்டல் பண்ணணும். ஸோ வந்து கோலன் கொடுத்துக்கோங்க. கோலன் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா C1 ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ நம்ம C8ன்னு டைப் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா இந்த காலமும் வந்து செலக்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா C1 - C8 அப்படிங்கிறது செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து C1லேருந்து C8 வரைக்கும் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் பண்ணிடும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 483 வந்துடுச்சு. ஸோ இந்த 8 டிஜிட்ஸையும் வந்து டோட்டல் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம். ஸோ நடுவில் வந்து நான் ஏதாவது இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து அது டோட்டல் காமிக்குமா அப்படிங்கிற டவுட் கேட்கலாம். ஸோ அதான் மெத்தட் 2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு 483 இருக்குது. நான் ஒரு நம்பர் 2 மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 485 ஆயிடுச்சு. ஸோ அதே போல் அந்த 2 வந்து நான் வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ 483 ஆயிடுச்சு. அதே போல் 60 நான் வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ 423 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஃபார்முலாக்குள்ளார இருக்கிற எந்த செல்லை வேணால் நீங்கள் டெலிட் பண்ணலாம், எந்த செல்லை வேணால் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த மாதிரி வந்து டோட்டல் வந்து இதாகிடும். இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1க்கு மேலே வந்து நான் ஒரு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நான் நம்பர் 2 வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து 423 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண காலத்துக்கு மேலே தான் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அதை எடுத்துக்கல. ஸோ நம்பர் 2 வந்து நம்ம எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ அதே வந்து ஃபார்முலாவில் போய் எடிட் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா C2லேருந்து C8 வரைக்கும் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு C1லேருந்து வேணும் விருப்பப்படுறீங்கன்னா C1 நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்து 425 வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் நான் வந்து ஒரு காலம் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு வந்து நம்பர் 5 வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த 5 வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இது மெத்தட் 3. ஸோ ஃபார்முலாவை போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C2லேருந்து C9 வரைக்கும் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு C1 வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸோ இது பக்கத்தில் போனீங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் காமிக்கும். ஸோ அந்த ஏரோ மார்க்கில் வந்து நீங்கள் எது வரைக்கும் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அது இதெல்லாம் வந்து டோட்டல் பண்ணி காமிக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு 3 ரோவையும் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கே டைப் பண்ணிங்கனாலும் அதோட டோட்டல் வந்து இங்கே காமிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டுமே செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா 430 வந்து தான் காமிக்குது. ஸோ இதே வந்து நம்ம டபுள் கிளிக் கொடுத்து எடிட் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 காலத்துக்குள்ளார எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இந்த 3 காலத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இப்போ 430 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கனாலும் இங்கே டோட்டல் வரும். ஏன்னா நம்ம இதோட டோட்டல் வந்து நம்ம இங்கே ஃபார்முலாக கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நான் 10 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு 5 கொடுக்குறேன், டோட்டல் ஆகிடுச்சு. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு 1 கொடுக்குறேன், டோட்டல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 2 கொடுக்குறேன், டோட்டல் ஆகிடுச்சு. நான் இங்கே ஒரு 3 கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இதை செலக்ட் பண்ணலை. ஸோ இது நாம் எந்தெந்த ரோ எந்தெந்த காலத்தில் செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதை மட்டும்தான் இதை எடுத்துக்கும். உங்களுக்கு இந்த 3 ஆட் பண்ணணும்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரோ காலத்தை வந்து இது வரைக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எதுலேருந்து எது வரைக்கும் வந்து ஆட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்னொரு டவுட்டும் கேட்கலாம், நீங்கள் வந்து மொத்தமாக தான் டோட்டல் பண்ண முடியுமா, நம்ம குறிப்பிட்ட ரோ மட்டும் டோட்டல் பண்ண முடியாதா நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுவும் பண்ண முடியும். ஸோ நான் டோட்டல் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவும் இந்த வேல்யூம் இந்த வேல்யூம் நான் டோட்டல் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா ஸோ ஈக்குவல் போட்டுக்கோங்க. ஈக்குவல் போட்டுட்டு ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு நான் C3 வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் கொடுத்துட்டு C5 நான் கொடுத்துட்டேன். ப்ளஸ் கொடுத்துட்டு C9 கொடுத்துட்டேன். இப்போ என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த 3 காலத்தோட டோட்டல் மட்டும் வந்துடும். இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட காலத்தோட டோட்டல் மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து 25 வந்து 13 பார்த்தினேன் அப்படின்னா உங்களுக்கு 210 வந்து இங்கே கீழே வியூ ஆகும். அந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்தை வந்து நீங்கள் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 68 17 பண்ணிங்கன்னா டோட்டல் எடுத்துக்காது. ஸோ என்னென்ன காலத்தில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த காலத்தில் இருக்கிற அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இப்படியும் நீங்கள் டோட்டல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளஸ் கொடுத்துட்டு C1 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு C2 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு C3 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு C4 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு C5 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு C6 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு C7 செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு C8 இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துட்டு தான் வந்து நீங்கள் காலமாக செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி வந்து டோட்டல் ஆகிடும். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் டோட்டல் பண்ண முடியும். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோசம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2003 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் இருக்கும், செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்டோசம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு டோட்டல் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி சம் ஃபார்முலாவை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ நான் வந்து 4-5 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த மெத்தடில் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சம் ஃபார்முலா வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க வேறு ஃபார்முலாஸ் வந்து நான் ஃபர்தராக வந்து அப்லோட் பண்ணுறேன். 1 by 1 ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்தராக. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சம் ஃபார்முலா வந்து 5 மெத்தட்ஸில் வந்து போடுறதுக்கான ஸ்டெப்ஸை தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த சூப்பரான ஃபார்முலாவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.